அப்போ கண்ணா கவனிங்க டேர்ம் 1 வர்க் ஷீட் 7 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் கண்ணா இந்த இத பாக்கறதுக்கு முன்னாடி நீங்க கேம் விளையாடுவீங்க நிறைய பேர் செல்போன்ல கேம் விளையாடுறீங்க இந்த بلاக் பசில் கேம்னு பாத்திருக்கீங்களா அப்படி ஸ்கொயர் ஸ்கொயரா வரும் போட்டு சேத்தா உப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல இந்த இத வந்து நம்ம இது பண்ணனும்னு வெச்சுக்கோங்க நகத்துனோம்னா இங்க பாருங்க நகத்துனோம்னா என்ன ஆகும்னா இது ஃபில் ஆகும் இந்த இடம் வந்து ஃபில் ஆகும் புரியுதுங்களா அத பாருங்க ஒரு நிமிஷம் இந்த இடம் வந்து ஃபில் ஆகும் அப்படியே புரியுதுங்களா அத பாருங்க இப்போ இதுல 3 இருக்குதா இல்ல 3 இருக்கா இல்லையா அப்ப இந்த 3 ஸ்கொயரும் எங்க வரும்னா அத பாருங்க இங்க ஒரு ஸ்கொயர் வரும் இங்க ஒரு ஸ்கொயர் வரும் இங்க ஒரு ஸ்கொயர் வரும் இங்க வரும் இத கட் பண்ணி இப்ப இழுத்து கொண்டு வந்து வச்சோம்னா அங்க தான் வந்து ஃபில் ஆகும் ஃபில் ஆன உடனே என்ன ஆகும்னா அந்த ரோ வந்து காலி ஆயிடுது பாருங்க இப்போ இதுல ஃபில் ஆயிடுச்சா மறுபடியும் இத கட் பண்ணி கொண்டு வந்து இங்க வைக்கிற பாருங்க சும்மா இது கேம் கண்ணு உங்களுக்கு புரியிறதுக்காக இப்போ இது என்ன ஆகும் இப்படி ஃபில் ஆன உடனே இந்த 3 ரோவும் வெடிச்சிரும் இது மாதிரி விளையாடுவோம் இதுதான் இதனுடைய பேஸ் பாருங்க எங்க யூஸ் ஆகுதுன்றோல இப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கேம் டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும் புரியுதுங்களா இப்ப அடுத்து என்னன்னா ஒரே ஒரு சதுரம் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது அது ஸ்கொயர் இப்ப ரெண்டு வரும்போது அது என்னன்னா டோமினோ இங்க பாருங்க டோமினோஸ் பீசா கடை பாத்துக்கிங்களா அதனோட லோகோ பாத்துக்கிங்களா பாருங்க ரெண்டு இருக்கும் டோமினோனா ரெண்டு ஸ்கொயர் அடுத்து ட்ரையோமினோ அப்படினா என்ன தேவை இல்ல கண்ணுங்க என்ன வேண்டாம் ட்ரையோமினோ அப்படினா 3 ஸ்கொயர் ட்ரையோமினோனா என்னது 3 ஸ்கொயர் ஒண்ணா இப்படி இருக்கும் இல்ல இப்படி இருக்கும் இது வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் பண்ணலாம் இப்ப இது இது 3 ஸ்கொயர் இப்படி வருது இல்ல இத ஒரு 90 டிகிரி இல்ல மறுபடியும் இன்னொரு 180 டிகிரி இல்ல 270 டிகிரி இல்ல கேல ரொட்டேட் பண்ணலாம் ஹாரிசான்டலா இருக்கு இதையே வெர்டிகலா வைக்கலாமா புரியுதுங்களா அதனால இது மெயினா இது ரெண்டும் 3 ஸ்கொயர் வந்தா அதுக்கு பேரு ட்ரையோமினோ 4 ஸ்கொயர் வந்தா அதுக்கு பேரு டெட்ரோமினோ 4 பாருங்க இதுதான் 4 இப்படி நேரா 4 சேக்கலாம் இல்ல இப்படி ஸ்கொயர் மாதிரி இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி டி ஷேப்ல இருக்கலாம் இல்ல எல் ஷேப்ல இருக்கலாம் புரியுதுங்களா புரியுதா புரியலையா அடிக்கண்ண அதனால இப்படி இது மாதிரி இருக்கலாம் இது என்னது டெட்ரோமினோ இப்ப இது நிறைய சேரும்போது என்ன ஆகும்னா பாலியோமினோ ரைட்டா இது என்னது பாலியோமினோ டெட்ரோமினோ டோமினோ ட்ரையோமினோ பாலியோமினோ முத உச்சரிக்க தெரியணும் உனக்கு யூ ஷட் பி ஏபிள் டு ப்ரனவுன்ஸ் இட் ரைட்டா பட் தி ஃபார்மேஷன் ஆஃப் 3 ஸ்கொயர்ஸ் ட்ரை அதுலயே வந்துருச்சு 3 னா ட்ரை டெட்ரோனா 4 டெட்ரா டெட்ரா ஹெட்டன் அப்படிங்க படிச்சிருக்கோமா டெட்ரா ஹெட்டன் டோ அப்படினா என்னது ஹிந்தில ரெண்டுன்னு அர்த்தம் அப்ப டோமினோ ரெண்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க 3 ஸ்கொயர்ஸ் னு கேட்டிருக்காங்க அப்ப என்னடி கண்ண ஆன்சர் வெரி குட் என்ன ஆன்சர் ட்ரையோமினோ என்னடி கண்ண ஆன்சர் ட்ரையோமினோ ரைட்டா புரியுதா புரியலையா அடுத்து Which of the following English alphabet represent tetromino? Tetrona enna sonna 4 varanum sonnom. Enna sonnanga na 4 square form aganum sonnom. Ippa idhula nalla gavaninga idhula vandu square form agadhu. Inge square panna inge vandu 3 square da vekka mudiyum maximum. 4th square inge vekka mudiyadhu. Adhe mari idhiliye appadi dhaan. Inge parunga. Inge 1 ரெண்டு இங்க இங்க எத்தனை ஸ்கொயர் வேணாலும் இதல ஃப்ரேம் பண்ணலாம் இப்ப 4 வச்சு நீ செய்யணும் அப்படினா நல்லா கவனிங்க இங்க பாருங்க இங்க இருக்கா இங்க பாருங்க இது எல் ஷேப்ல இருக்கா நான் சொன்னேனா இது எல் ஷேப்ல இருக்குன்னு சொன்னேனா சொல்லியா ரைட்டா இங்க பாருங்க இது எல் ஷேப்ல வருதா அப்ப எந்த எழுத்து which of the following english alphabet represent tetromino எல் புரியுதுங்களா இப்ப டீ கொடுத்திருந்தாங்கன்னா டீ வந்திருக்கும் இங்க இருக்கிறதுல எல் வந்திருக்கு புரியுதா அடி கண்ண புரிஞ்சுதா புரியலையா நான் சொல்றது அப்ப எதுடி கண்ண ஆன்சர் இதுல வெரி குட் எல் சரியா புரிஞ்சுதா அடுத்தது இஃப் வி ரொட்டேட் த டெட்ரோமினோ டு 270 டிகிரி தென் இட்ஸ் பொசிஷன் வில் பி இதுதானே டெட்ரோமினோ இந்த பொசிஷன்ல தான் இருக்கு ரைட்டுங்களா இந்த பொசிஷன்ல தான் இருக்கு இப்போ இத வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் டீசலா இது என்ன பண்ணி பார்க்கலாம் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ இப்படி இருக்கா
இத வந்து நான் மோதோ என்ன பண்றேன் இப்ப இது வந்து கொடுத்திருக்க கூடிய டிகிரி இது வந்து கொடுத்திருக்கிற டிகிரி அதனால இது கிடையாது ரைட்டுங்களா இது வந்து அதே டிகிரில இருக்கு இப்ப அடுத்து என்ன பண்றேன் இப்ப பாருங்க இப்ப இது கொடுத்திருக்கிறது அதே டிகிரி இப்ப பாருங்க ரொட்டேட் பண்றேன் 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன் எப்படி இருக்குன்னு வந்துச்சு இது 90 அப்ப இது என்னது 90 அப்ப இதுவும் கிடையாது ரைட்டா அடுத்து இன்னொரு தடவை ரொட்டேட் பண்றேன் 90 டிகிரி ரைட்டா அப்ப 90 plus 90 என்ன 180 இது 90 இது 180 இது வந்து given அடுத்து மறுபடி இன்னொரு 90 ரொட்டேட் பண்றேன் ரைட்டா அப்ப 90 plus 90 plus 90 இது என்னது 90 டிகிரி ரைட்டா ஃபர்ஸ்ட் வந்துச்சா இது என்னது 180 டிகிரி இது என்னது 270 டிகிரி மறுபடி ரொட்டேட் பண்ணோம்னா இந்த गिवन பொசிஷனே வந்துரும் அதாவது 360 டிகிரி இல்ல 0 டிகிரி ரொட்டேட்டே பண்ணாம வைக்கிறதா இருந்தா அப்ப எதுடி கண்ண 270 க்கு ஆன்சர் வெரி குட் ராகனா இந்த பி தான் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணி பார்க்கணும் சரியா ரொட்டேட் பண்ணி காட்டுனேன்னா மிஸ் ரைட்டா இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணி காட்டுதா பண்ணலாம் ம் பாருங்க இந்த குடுத்துக்கிற படத்தையே கூட எடுத்து செஞ்சு பாருங்க ரைட்டா இங்க பாருங்க பேஸ்ட் இங்க பாருங்க இப்படி இருக்கா இது என்ன பண்றே நானு 270 னா எத்தனை 90 3 90 புரியுதுங்களா இங்க பாருங்க மோதோ ரொட்டேட் 90 வந்திருச்சா இது இத பாருங்க இங்க வருதா வருதா வரலையா அடுத்து மறுபடி ரொட்டேட் 90 அப்படினா என்ன அர்த்தம் 180 வருதா 180 க்கு 90 plus 90 என்ன 180 அடுத்து மறுபடி இன்னொரு 90 பண்ற மறுபடி என்ன பண்ற இன்னொரு 90 பண்ற ரைட்டா ரைட் இல்லையா அப்ப 270 க்கு வந்திருச்சா வரலையா அதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல பண்ணோம் நம்ம இப்போ இது என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் ரைட் 90 டிகிரி ரொட்டேட் லெஃப்ட் லீம் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேணாலும் பண்ணி பார்க்கலாம் சரியா அப்ப 270 டிகிரி ரொட்டேட் ரைட்ல பண்ணேன் தானே நான் இப்போ அடுத்து இன்னொரு 90 பண்றேன் பாருங்க ரைட்டா பழைய பொசிஷனுக்கு வந்துருச்சா வந்துருச்சா வரலையா புரியுதாடி கண்ணே புரியுதா புரியலையா இப்போ இதுவே என்ன பண்றேனா அடுத்த பக்கம் ரொட்டேட் லெஃப்ட் பாருங்க இப்போ இந்த பக்கம் ரைட்டா ரொட்டேட் லெஃப்ட் இங்க வந்து 90 டிகிரி வந்திருக்கு அதனால உடனே நம்ம வந்து இங்க சொல்ல கூடாது இங்க 270ன்றத அப்ப என்ன சொன்னாங்க அவங்க ரொட்டேட் 90 டிகிரி ரைட்ல இப்படி தான் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா என்ன எந்த டைரக்ஷன்ல ரைட்ல ரொட்டேட் பண்ணிருக்காங்க இது மாதிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா இப்ப நான் என்ன பண்ணேன் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நமக்கு பண்ணி பார்த்தோம் தானே இப்ப அதனால 270 க்கு தான் வரணும் அதனால எந்த சைடு ரொட்டேட் பண்றோன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இதுல என்ன பண்ணனும் நம்ம இங்க இருந்துச்சா மறுபடியும் என்னாச்சு டைரக்ஷன் இப்படி போச்சு ரைட்டுங்களா எப்படி போச்சு இந்த டைரக்ஷன்ல போய் இப்படி வரும் ரைட்டுங்களா இது என்ன ஆகுது இந்த டைரக்ஷன்ல போ انا இத பத்தி நம்ம வேண்டாம் இப்ப சின்ன புள்ளங்கன்றதனால நீங்க இத மட்டும் பண்ணி பாருங்க சரியாடா கண்ணா புரிஞ்சதா எது 270ன்றது புரியதா உனக்கு ரைட்டா ஏனா இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல தான் நம்ம பார்க்கறோம் சரியா அடுத்து ஐடென்டிஃபை தி ஷார்ட்டஸ்ட் பாத் फ्रॉम ஏ டு இ ஏ டு இ க்கு ஷார்ட்டஸ்ட் அவங்களே கொடுத்திருக்காங்க அப்ப எதை ஆட் பண்ணா ஏ ல இருந்து இ க்கு போணும் எதில இருந்து எதுக்கு போணும் ஏ ல இருந்து இ க்கு போணும் இப்ப ஏ வா ஏ ல இருந்து பி க்கு போய் அப்புறம் இ அப்ப 6 பிளஸ் கவனி ஏ ல இருந்து இ அப்ப என்ன வரும் இங்க 4 பிளஸ் 6 10 அடுத்து ஏ ல இருந்து சி க்கு வந்திருக்காங்க அடுத்து C ல இருந்து D க்கு அடுத்து D ல இருந்து E க்கு நிறைய லெட்டர்ஸ் வருது ஆனா ஆட் பண்ணு 3 plus 4 என்ன 7 7 plus 1 என்ன 8 அடுத்து A to C என்னது 3 அடுத்து C to E எவ்வளவு 5 எவ்வளவு 8 அடுத்து A to B எவ்வளவுடா கண்ணா 4 B to D எவ்வளவு 2 ரைட்டா அடுத்து D to E எவ்வளவு 1 4 plus 2 plus 1 எவ்வளவு 7 சோ என்ன கேக்குறாங்க ஷார்ட்டஸ்ட் பாத் அப்ப எதுடி கண்ணு கரெக்ட் ஆன்சர் இதுதான்
அதனால ஆல்பபெட்ஸ வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண கூடாது. ஏன்னா இங்க கொடுத்திருக்காங்க மெஷர்மென்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா புரியலையா? அடுத்து by continuing figure 1 figure 2 figure 3 the process how many squares will be there in figure 7 right adigana enadhu figure 7 ipa enna pannirukanga abindrada paakanum inga paarunga adigana inda edathila nalla gavaninga inga enna vandirukke 2 vandiruka inga base la 2 vechirukanga adukapra enna add pannirukanga 1 ஆட் பண்ணிருக்காங்க டோமினோ வச்சு 1 வந்திருக்கு அப்ப ட்ரையோமினோவா மாறி இருக்கு அப்ப நம்ம இது 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 என்னனு வெச்சுக்கலாம் இப்போ இங்க என்ன இருக்குது 2 வந்திருக்கு 2 2 வச்சு +1 பண்ணிருக்காங்க அப்ப இங்க என்ன வரும் 2 into 1 னு கொடுக்கணும் எடுத்த உடனே இத சொல்ல முடியாது இத பார்த்த உடனே தான் இங்க 1 னு ஜட்ஜ் பண்ண முடியும் இது என்ன வந்திருக்குது 2 into 3 1 புரியுதுங்களா 2 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
நல்லா கவனிங்க. இது என்னது ட்ரையோமினோ. இதுல ஒரு ட்ரையோமினோ இருக்குது. இதுல என்ன இருக்குது? ஒரு ட்ரையோமினோ இருக்குது. 3 இதுல பாருங்க இது ட்ரையோமினோவா? ஒன்னு மூணு இருக்குதா? அடுத்து என்ன வந்திருக்குது? ரெண்டு வந்திருக்கு. அப்ப 3+ எத்தனை ரெண்டு வந்திருக்கு? ஒன்னு. அடுத்து பாருங்க ஒரு ட்ரையோமினோவா? ரைட்டா? எத்தனை டூஸ் வந்திருக்குது? 1 2. அப்ப 3+ 2 × 2 எதுக்கு? தேர்ட் ஃபிகருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபிகர் 7 க்கு. அப்ப ஃபிகர் 7 னா எப்படி வரணும்? 3+ 2 × 6 வரணும். புரியுதுங்களா? ஏனா தேர்ட் ஃபிகருக்கு என்ன வந்திருக்குது? 2 × 2. செகண்ட் ஃபிகருக்கு என்ன வந்திருக்குது? 2 × 1. ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கு அப்ப என்ன வரும்? 2 × 0. அதான் இங்க 2 வே இல்ல. புரியுதுங்களா? இந்த ட்ரையோமினோவோட 2 ஆட் ஆயிருக்கு. இந்த ட்ரையோமினோவோட 1 2 2 2 4. அடுத்து மறுபடி புரியுதுங்களா? அடுத்து என்ன வரும் நமக்கு? 3+2 × 3. அடுத்து என்ன வரும்? 3+2 × 4. அடுத்து என்ன வரும்? 3+2 × 5. அடுத்து என்ன வரும்? 3+2 × 6. இது எத்தனாவது ஃபிகர்? தேர்ட் ஃபிகர். இது எத்தனாவது ஃபிகர்? ஃபோர்த் ஃபிகர். இது ஃபிஃப்த் ஃபிகர். இது சிக்ஸ்த் ஃபிகர். இது செவன்த் ஃபிகர். அப்ப என்ன? 3+2 = 6 = 12. 12+3 என்னது? 15. அதனால இத கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஃபார்முலால தான் கண்டுபிடிக்கணும் கிடையாது டீக்கன். சில குழந்தைங்க வரைஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணிருவாங்க? வரைஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா 1 மார்க்னு போது நீ கொஞ்சம் டைம் கன்செப்ஷன் வந்து கம்மியா இருக்கணும். அதனால அதுக்கேத்த மாதிரி பார்த்து செய்யுங்க. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது டீக்கன், when we try to fill 4x4 square grid given below by tetromino shapes, find the odd one. இங்க இருக்குறது எல்லாமே டெட்ரோமினோ தான். 4 ஸ்கொயர் இருக்குறது தான். இது வந்து இதுக்குள்ள ஃபில் பண்ணனும். இந்த 4x4 ஸ்கொயரை ஃபில் பண்ணனும். ஒரு டெட்ரோமினோவால மட்டும் இதுல என்ன பண்ண முடியாது? ஃபில் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா மேல இருந்து ஃபிகர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். இப்ப பாருடிக்கண்ணே, இதுதானே? ரைட்டா? இது மாதிரிதானே இருக்கு இங்க ஃபிகர். நான் சும்மா புரியறதுக்காக. வேண்டாம் வேண்டாம். அப்ப இதையே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இதையே காப்பி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா தான் மிஸ் செய்வேங்க. பாரு உனக்கு புரியுது. ஐயோ கட் பண்ணிட்டேன் நான் காப்பி.
இங்க பாருடிக்கண்ணே எது ஃபில் ஆகலன்னு வச்சு செஞ்சு பார்க்கலாண்டி சாமி, அப்பதான் உனக்கு புரியும். சரியா? இப்ப இங்க பேஸ்ட் பண்றேன். ரைட்டா? பண்ணலாமா? மறுபடி இத காப்பி பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணலாமா இங்க? ரைட். இப்ப இப்படி பேஸ்ட் பண்ணிருக்கோமா? இத பண்ணிருக்கோமா பண்ணலையா? இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு எல் வந்திருக்கா? இங்க ஒரு எல் வருதா வரலையா? இங்க பாருங்க, அடுத்த எல் இங்க வருது பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாருங்க, இப்ப இது ஒரு எல் மாதிரி வந்திருக்கா வரலையா? அடிக்கணும்டா வந்திருக்கா. அடுத்தது இன்னொரு எல் போட்டு கட்டா, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக அதை இது பண்ண. இப்ப இன்னொரு எல் பாருங்க. இப்ப இதையே இங்க பாருங்க, இன்னொரு எல் இங்க இருக்கு. ரைட்டா? புரியுதா? அப்ப இத மறுபடி ரொட்டேட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபிட் பண்ண முடியும். இந்த ஷேப்ப ஃபிட் பண்ண முடியும். அப்ப அதே மாதிரி தானே இங்க மறுபடி என்ன பண்ணலாம்? இங்க ஒரு எல் வருமா? இந்த இந்த கிரீன் பாருங்க, இன்னொரு தடவை வரும். இது 2 டைம்ஸ் வரும். இந்த கிரீன் எத்தனை தடவை வருது? 2 டைம்ஸ் வரும். இங்க ஒரு எல் வருதா மறுபடி? இங்க பாருங்க. ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப ஃபில் ஆகுதா? இது இது வந்து ஃபில் ஆகும். அதே மாதிரி இது ஸ்கொயர் அழகா ஃபில் ஆகும். இந்த ஸ்கொயரும் என்ன ஆகும்? அடுத்தது ஃபில் ஆகும். இங்க பாருங்க எப்படின்னு காட்டுறேன். இங்க பாருங்க வருதா? இது 1 டைம் வந்துருச்சா? அடுத்தது இங்க 1 டைம். அதே மாதிரி அடுத்தது அப்ப இந்த இங்கே மறுபடி இதே இது. அடுத்தது என்ன? அது மறுபடி இந்த இதே. சும்மா உனக்கு புரியறதுக்காக இப்ப இது 4 தடவை ஃபில் பண்ணலாமா பண்ண முடியாதா? சோ இதுவும் ஃபில் ஆயிடும். அடுத்தது கவனிங்க, இதுவும் ஃபில் ஆகும். இதுதான் கொஞ்சம் ஃபில் ஆகாது. புரியுதுங்களா? இதுதான் ஃபில் ஆகாது. இது எப்படி ஃபில் ஆகுதுன்றதையும் பாருங்க. ரைட்டுங்களா? இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாருங்க, ரைட்டா? ஒரு இது வந்துருச்சா? அடுத்தது இன்னொரு கலர் எடுக்கிறேன். இந்த பாருங்க, ரொட்டேட் பண்ணிக்கணும். அந்த பீஸ என்ன பண்ணணும்? நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபில் பண்ணணும். சரியா? அடுத்தது வேற கலர், இன்னொரு கலர். புரியுதா? புரியலையே அடிக்கண்ண. அடுத்தது இன்னொரு கலர். ரைட்டா? ஃபில் ஆகுதா? ஆச்சா? ஆகலையா? அப்ப இதுவும் ஃபில் ஆச்சு. கரெக்டா? இதுவும் ஃபில் ஆகுது, இதுவும் ஃபில் ஆகுது, இதுவும் ஃபில் ஆகுது. எந்த இது ஃபில் ஆகாது? இதுதான் ஃபில் ஆகாது. புரியுதுங்களா? When we try to fill 4x4 square grid given below by tetromino shapes, find out the odd one. இதுவும் tetromino தான், ஆனா இதை வச்சு இந்த 4x4 square gap இல்லாம ஃபில் பண்ண முடியாது. You won't be able to fill it out. Right-ஆ? Right இல்லையா? புரியுதா? அடுத்தது, a domino is a shape obtained by how many squares? 2 squares. இது தெரியும் நமக்கு. எத்தனை squares? 2 squares. அடுத்தது, the formation of 4 squares by joining the edge to edge is called என்னது? Tetromino. Tetromino. சரியா டிக்கண்ண? சரியா? சரியில்லையா? அடுத்தது, 7 tetrominoes together consist of tetromino. ஒரு tetrominoல எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். அப்ப 7 tetrominoesனா எவ்வளவு? 7 × 4. 7 × 4 = 28. So how many squares will be there? 28 squares will be there. புரியுதா? இது tetromino. 4 squares. இது மாதிரி 7 கேக்குறாங்க. அப்ப எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? 28 ஸ்கொயர். அடுத்தது, the rotation of 360 of the tetromino என்னது? அதே தான் வரும். ஏன்னா 360னா கம்ப்ளீட் ரொட்டேஷன். ரைட்டுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? இதே தான் வரும். சேம் திங் ஒன்லி யூ வில் கெட் இட். சரியா? இதே தான் வரும். ரைட்டா? இதே தான் வரும். புரியுதுங்களா? ரைட்டா? அடுத்தது, the number of
trichomes that can be used to fill the given diagram. புரியுதுங்களா? Used to fill the diagram. இப்ப இதுக்குள்ள எத்தனை trichomes? The number of trichomes that can be used to fill the given diagram. The trichomes நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் டிக்கன்னு. புரியுதுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இத trichomes எப்படி வேணா எடுத்துக்கலாம். trichomes என்னன்னா அது மூணு ஸ்கொயர் இருக்கணும்ன்றத பாருங்க. 1 அடுத்து என்னது? 2 அடுத்து 3 புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. L shapeல இருக்கா இங்க? இருக்கா இல்லையா? 4. So the number of trichomes that can be used to fill the given diagram. இந்த கொடுக்கப்பட்டிருக்க கூடிய இந்த படத்துல எத்தனை trichomes யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபில் பண்றதுக்குனா 4. இத கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை தேவைன்னா தான் 1 வரும். இதுல கேட்டிருக்கது இதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்குன்றது தான். புரியுதா டிக்கண்ணே? புரிஞ்சதா புரியலையா? ரைட்டா? இப்ப இல்லடி இப்படி வைக்கலாம். இங்க பாருங்க. 1 2 3 அடுத்து 4. சரியா டிக்கண்ண? சோ எத்தனை வருது? 4 வருது. புரிஞ்சதா புரியலையா? ரைட்டா டிக்கண்ண? அடுத்து கவனிங்க, கொஞ்சம் கவனமா செய்யணும். யூசிங் த கிவன் டெட்ரோமினோஸ் வித் த நம்பர்ஸ் கம்ப்ளீட் த 4x4 மேஜிக் ஸ்கொயர். இப்ப இத என்ன பண்ணனும்னா நீ மூவ் பண்ணி ஃபிட் பண்ணி பார்க்கணும். எங்க ஃபிட் ஆகுது அப்படினு சொல்லி நீ ஃபிட் பண்ணி பார்க்கணும் டிசலாம். சரியா? அப்ப ஃபிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க ஒரு நிமிஷம். இத காப்பி பண்ணிக்கிறேன் நானு. முத எங்க வச்சு பார்த்து தான். அப்ப என்ன ஆகும்னா இந்த அடிஷன் வந்து எப்படி வருதுன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? இங்க என்ன வார்த்தை டிக்கன்னு கொடுத்துட்டாங்க? மேஜிக் ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலா ஆட் பண்ணா, வெர்டிகலா ஆட் பண்ணா, டயகனலா ஆட் பண்ணா சேம் நம்பர் வரணும். அப்ப இத ஃபிட் பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி நம்பர் வருதா அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்? முதோ இங்க இந்த எல் எடுத்து ஃபிட் பண்ணி பாக்குறேன். சரியா டிக்கன்னு? காப்பி. ரைட்டா? இதுக்குள்ள ஃபிட் ஆகணும். அடுத்து இத 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 கன்சிடர் பண்ணாதீங்கன்னு. இது பேஸ்ட் பண்றதுனால அப்படி வருது. இப்ப இது வச்சிருக்கேன். அடுத்தது எங்க வரும்னு அத பாருங்க. இங்க ஒரு இத பாருங்க, இப்படி வருதா? டி டைப் வருதா? இங்க அப்ப டி டைப் இருக்கா? இருக்கா இல்லையா? ரைட்டுங்களா? அதை என்ன பண்றேன்? கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். சரியா? அதை பாருங்க, அப்பதான் என்னால கரெக்டா இங்க பேஸ்ட் பண்ண முடியும். இங்க வச்சுட்டேனா? இங்க என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 15 எடுத்துக்கணும். இங்க 15 வைக்கிறேன். சரியா? ரைட் அடிக்கணும். அடுத்தது இப்ப இது வச்சிட்டோம், இது வச்சிட்டோம். இப்ப எது இந்த ரெண்டுல எதை வைக்கலாம் அப்படின்னு பாக்கணும். நீ டக்குன்னுலாம் டெசிஷன் எடுக்க முடியாது இருக்குன்னு. இந்த பாருங்க, இங்க வருதா? இங்க ஒரு டீ வருதா? அப்ப இந்த டீய ஃப்ரேம் பண்றேன் நான். சரியாதா? ஒரு கட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்தது இந்த 10. சரியா டிக்கண்ணு? ஆக்சுவலா ஃபுல்லா அப்படியே நகர்த்தணும் டிசலாம். இதுக்குள்ள கொஞ்சம் ஃபெசிலிட்டி இல்லாதனால மிஸ் அப்படி செய்யறேன். சரியா? நீ அது மாதிரி நகர்த்தி பாரு. கொஞ்சம் பெருசு பண்ணிக்க. ரைட்டா? இப்ப இதுல பாருங்க, இந்த 18 இருக்குதா? காப்பி பண்ண. இந்த 18 எங்க வைக்கலாம்? இங்க வச்சு பாக்கலாமா? கரெக்டா வரலன்னா ரொட்டேட் பண்ணணும் நம்ம. ஆனா ரொட்டேட் பண்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஃபில் ஆயிடுச்சா? ஃபில் ஆயிட்டாலே உனது கரெக்ட்னு அர்த்தம் ஓரளவுக்கு. புரியுதா டிக்கண்ணே? இது கொஞ்சம் பெருசா இருக்கணும் இதெல்லாம். ரைட்டா? இப்ப ஆட் பண்ணி பாருங்க டிக்கண்ணு. 9 + 6 எவ்வளவு டிக்கண்ணு? 15.
15 plus 3, 18. 18 plus 10, 28. 28 plus 2, 30. 30 plus 4, 34. Right? இந்த பக்கம் ஆட் பண்ணி பாக்குறேன் அதே மாதிரி ரைட்டா 9 பிளஸ் 4 13 13 பிளஸ் 10 23 27 27 பிளஸ் 7 34 சோ கரெக்டா வருது டயகனல் பார்க்கலாம் நீங்க 9 பிளஸ் 15 19 20 24 24 பிளஸ் 6 30 30 பிளஸ் 2 32 32 பிளஸ் 2 34 வருதா வருதா வள்ளி அடிக்கணும் புரிஞ்சுதா அடிக்கணும் சோ அப்ப அதே மாதிரி இங்கேயே ஆட் பண்ணி பாருங்க 15 பிளஸ் 15 30 30 பிளஸ் 4 34 இங்கேயோ 10 20 24 25 26 26 பிளஸ் 4 30 34 சரியா அடிக்கணு புரியுதா புரியலையா 19 20 21 24 34 சோ எல்லாமே 34 ஆ வருது வருதா வள்ளி அடிக்கணும் அதே மாதிரி இந்த டயகனலும் ரைட்டுங்களா 7 plus 1, 8. 18. 28. 28 plus 2, 30, 34. இந்த டயகனலும் கரெக்டா வரும் ரைட்டுங்களா அடுத்தது இது ஆட் பண்ணுங்க 10, 3, 13. 26. 26 plus 4, 30. 30 plus 4, 34. 15. 15 plus 5, 20. 21, 22, 24, 34. சரியா அடிக்கணும் So, you have completed the magic square. புரிஞ்சுதா அடிக்கணே அதனால எப்படி அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வச்சுதான் பாக்கணும் இது வந்து ஒரு கேம் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஷேப் வந்து எங்க வந்து ஃபில் ஆகும் அப்படி நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால அது கரெக்டா வந்துருச்சு கரெக்டா புரியுதுங்களா இந்த எல்லாம் கொண்டு வந்து இங்க ஃபிட் பண்ணலாம்னு ஃபிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இது கரெக்ட் ஆயிடுச்சு புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி பாருங்க இல்ல அப்படின்னா இந்த இதை கொண்டு வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் கரெக்டா வரும் இந்த ஷேப் எங்க ஃபிட் ஆகும் இந்த இடத்துலதான் ஃபிட் ஆகும் புரியுதுங்களா அப்ப ரொட்டேட் பண்ணாத மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து அப்படியே இங்க ஃபிட் ஆயிருக்கு புரிஞ்சுதா அடிக்கணும் புரியுதா புரியல வேணா கலர்ல போட்டு காட்டுறேன் இந்த பாருங்க ரைட்டா இது அப்படியே இங்க வந்து ஃபிட் ஆயிடுச்சா அடுத்தது பாருங்க இங்க இது பாருங்க கரெக்டா இந்த இது ஃபிட் ஆயிடுச்சா இது வந்து இங்க ஃபிட் ஆயிடுச்சு வேற கலர் இந்த கலர் எடுக்கலாம் கரெக்டா வருதா இல்லையா புரியுதா அடிக்கண்ண புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இது உங்களுக்கு ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டே செய்யலாம் இந்த கேம் விளையாண்டு பழக்கப்பட்டிருக்கிறீங்க புரியுதா அது எங்க இருந்து வருதுன்றது பாருங்க இந்த லோகோ எப்படி இந்த டோமினோஸ்க்கு ஏன் அழகா பாருங்களேன் அவங்க எவ்வளவு அழகா அந்த டோமினோ அப்படின்றது ரெண்டு ஸ்கொயர்ன்றதுனால அதுல பாருங்க ஒரு டாட்டு ரெண்டு டாட்டுன்னு வச்சு அழகா லோகோ செலக்ட் பண்ணிருக்காங்க ரைட்டா அப்ப இந்த கேம் டிசைன் பண்ணும் போது இதை பத்தி எல்லாம் தெரியணுமா இல்லையா டோமினோ ட்ரையோமினோ பாலினோமியோ பாலியோமினோ டெட்ரோமினோ இதெல்லாம் தெரியணுமா தெரிய வேண்டாமா அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த எக்ஸசைஸ் செய்யணும் சரியா